ஹலோ கைஸ் ஐம் சபரி சத் ஃபிலிம் லவர். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ ஒரு மூவி ரிவ்யூ. தில் பெச்சாரா ஸ்டாரிங் சுஷாந்த் சிங் ராஜ்புத் அண்ட் சஞ்சனா சாங்கி நேற்று ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகிச்சு. ஸோ படம் பார்த்ததுக்கப்புறம் நல்லா உள்வாங்கிட்டு கண்டென்ட் எழுதிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உங்களை பார்க்கக்காக வந்திருக்கேன் நான். ஸோ லெட்ஸ் கெட் இட் ரிவ்யூ. இமானியல் ராஜ்குமார் ஜூனியர் ஷார்ட்லி கால்ட் அஸ் மானி அண்ட் கிசி பாசு, இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில் நடக்கிற சில இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்ஸ் பற்றி தான் படத்தோட ஒன் லைன் கதை. படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து மேனி வந்து கிஸியை தோத்தி தோத்தி லவ் பண்ணுறாரு. யூஸ்வல் லவ் ஸ்டோரி மாதிரி கொஞ்சம் அலையை விட்டு அதுக்கப்புறம் ஃபீலிங்ஸ் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம கிசி. கிசி அவங்களோட லைஃப்பில் அவங்களோட ஃபேவரட் மியூசிஷியன் அபிமன்யு பேருன்னு ஒருத்தர், அவர் எப்படியாவது நான் நேரில் பார்க்கணும், பார்த்து உங்களோட ஆல்பம் அதில் ஒரு ட்ராக் ஐ எம் யோர்ஸ்னு ஒரு ட்ராக்கு, அது ஏன் நீங்கள் இன்கம்ப்ளீட்டாக விட்டீங்க அந்த ஒரு கேள்வியை நான் கேட்கணும், இதுதான் அவங்களோட ஒரே ஆசை. மேனி அவங்களுக்கு வந்து தன்னோட லவ்வரோட ஆசையை எப்படியாவது நிறைவேற்றி வைக்கணுங்கிறது அவரோட ஆசை. ஸோ கடைசியில் என்ன நடக்குது, இதுதான் படத்தோட மெயின் கதையே. இப்போ வாங்க படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சொல்லணும்னா, சுஷாந்த் சிங் ராஜ்புத் அவரை பற்றி நான் என்ன சொல்லுதுங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னால் லேட் சுஷாந்த் சிங் ராஜ்புத்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மனுஷன் இன்னும் சாகலை, கலைஞனுக்கும் அழிவுங்கிறது கிடையவே கிடையாது. அவரை பார்த்து நம்ம ரசித்த அந்த நாட்கள் அந்த நினைவுகள் நம்மளோட இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு கலைஞனுக்கும் அழிவுங்கிறது கிடையவே கிடையாதுங்க. அதே மாதிரி தான் இந்த சுஷாந்த் சிங் இந்த படத்தில் ஒவ்வொரு ஷார்ட்டும் அப்படியே என்னோடய கண்ணு ஃபுல்லாக அவர் மேலே தான் இருந்துச்சு இந்த படம் ஃபுல்லும். ஏன்னா அந்த நினைவுகள்லாம் நான் சொல்லவே முடியாதுங்க வார்த்தையால். ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டுன்னு எடுத்தால் கூட ஒரு அவங்க அந்த ரியாக்ஷன் ஒவ்வொரு சின்ன இதுலேயும் அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் தந்துக்கிட்டே இருப்பார் அவர். அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸே அமேசிங்காக இருக்கும் அவர் வர ஒவ்வொரு சீன்ஸும். ஸோ வி மிஸ் அ லாட் இன்னைக்கு அவர் இருந்திருக்கணும். பட் கம்மிங் பேக் டு திஸ் ரிவ்யூ, சஞ்சனா சாங்கி ஃபீமேல் லீட், அவங்க வந்து அவங்களோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அப்படியே க்யூட்னஸ் அண்ட் இன்னசென்ட் ஆக்டிங்கால அப்படியே கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தில் வர ஒரு அவங்கள பற்றி தான் அந்த கதையை நகரும். அவங்களோட இன்டென்ஷன், அவங்களோட ஆசை இதை நிறைவேற்ற மாதிரி தான் அந்த கதையை ஃபுல்லாக அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த கேரக்டர் ஃபுல்லாக உள்வாங்கிட்டு கரெக்டாக பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. அவங்களோட டெபியூ ஒர்க் பட் இருந்தாலும் ஒரு டெபியூ ஒர்க் பண்ண மாதிரியே தெரியல, ஏதோ நிறைய படத்தில் நினச்சிட்டு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்தோட டேரக்டர் முகேஷ் சபதா, ஃபிலிம் மேக்கர் இஸ் கிவிங் எ டெபியூ டு டில் பெச்சாரா. ஆக்சுவலி ஒரு குட் ஸ்டார்ட்னே சொல்லலாம். டிவி ஆட்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே ஒரு குட் ஃபீல் தர மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி தான் இந்த படமும் அமைஞ்சிருக்கு. படம் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக போய் ஆக்சுவலி ஒரு கடைசியில் வந்து ஒரு குட் ஃபீல் தர மாதிரி தான் இந்த படமும் அமைஞ்சிருக்கு. ஸோ அதே கரெக்டாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேனுன்னு நினைக்கிறேன். படத்தில் அவரோட ரெஃபரன்ஸ் நிறையவே இருந்துச்சு அண்ட் சில சீன்ஸ்லாம். அந்த சுஷாந்த் சிங் ராஜ்புத் இந்த படத்தில் வந்து சூப்பர் ஸ்டாரோட பெரிய ஃபேனு. அவரோட வீட்டில் அந்த பின்னாடி அந்த இமேஜஸ்லாம் அந்த வாலில் வந்து நிறைய சூப்பர் ஸ்டாரோட ஃபோட்டோஸ் தான் நிறைய இருக்குது. அண்ட் சிவாஜி படத்தோட ரெஃபரன்ஸ் நிறைய இருந்துச்சு இந்த படத்தில் அண்ட் நிறைய அந்த மாதிரி நிறையவே இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, டைரக்டர் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஃபேன்னு தெரியுது இந்த படத்தில். அண்ட் இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி ஒரு யூஸ்வல் பாலிவுட் ஃபிலிமில் எந்த அந்த டோனை வச்சு நரேட் பண்ணுவாங்களோ அதே டோனில் தான் இந்த படத்துலையும் நரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தில் வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு 20 மினிட்ஸ் வந்து பாரிஸில் நடக்கிற மாதிரி ஒரு சீக்வன்சஸ்லாம் வரும். அந்த சீன்ஸை வந்து நல்லா கேப்சர் பண்ணியிருக்கு சினிமாட்டோகிராஃபி மூலிமா. ஸோ இது வரைக்கும் பாரிஸை பார்க்காதவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ட்ரீட்னே சொல்லலாம். அட்லீஸ்ட் சினிமாட்டோகிராஃபி வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க சார். ரஹ்மான் சார் பிஜிஎம் மூலிமா நம்ம ஹார்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுவார். சாங்ஸில் வந்து தில் பெச்சாரா டைட்டில் ட்ராக் அந்த சாங் இம்ப்ரெஸ் பண்ண அளவுக்கு மற்ற ரெண்டு சாங் வந்து இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி தெரியல. அட்லீஸ்ட் ஸ்க்ரீன் பர்சன்ஸில் பார்க்கும்போது அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல. தில் பெச்சாரா டைட்டில் ட்ராக் அப்படியே அந்த பாட்டு அந்த சாங் வர சீக்வன்ஸ் அப்போ அப்படியே அந்த சாங்கை கேட்க கேட்க அப்படியே அந்த சீன்ஸை ரசிக்க ரசிக்க அந்த ஃபீலே வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த சாங் வந்து ஒரே ஷார்ட் அப்படியே கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் வாஸ் அமேசிங். அந்த சாங் முடிச்சதுக்கப்புறம் ஐ ஹவ் லாஸ்ட். செகண்ட் ஹாஃபில் வந்து சைஃப் அலி கான் சார் வந்து ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் தந்திருக்காரு. அந்த பேரல் சீக்வன்ஸில் நடக்கிற ஒரு சீன்ஸ் வந்து அவருக்கு வர்றாரு. அந்த சீன்ஸ் அந்த சீக்வன்ஸில் வந்து அந்த அபிமன்யு பீர் அந்த கேரக்டர் வந்து ஃபர்ஸ்டாக ஃபுல்லும் பேசிகிட்டே இருக்காங்க. அந்த கேரக்டர் ஹே இஸ் அ கிரேட் ஹியூமன் மேன், ஒரு பயங்கரமாக சாங் கம்போஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பில்டப்பாக தந்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படியாவது மீட் பண்ணணும் பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பில்டப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த சீன் வரும்போது அவரை மீட் பண்ண அந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ரொம்ப டக்குன்னு முடிச்சிட்டாங்க அந்த சீனை. ஆக்சுவலி பில்டப் தந்த அளவுக்கு அப்படி ஒன்றும் பெருசாக பண்ண மாதிரி தெரியல. அந்த சீக்வன்ஸ் ரொம்ப டக்குன்னு முடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை மேபி இன்னும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருக்கலான்னு தோணுது. படத்தில் வந்து பாசிட்டிவ்ஸும் தாண்டி நிறைய நெகட்டிவ்ஸ் இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு பெரிய ஹைப்பாக ஆரம்பிச்சிது ஸ்க்ரீன் பிளே.
டைம் போனதே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபே ஒரு ஹைப் கிரியேட் ஆன மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அப்படியே ஆரம்பிக்க ஆரம்பிக்க அந்த ஹைப் எல்லாம் முடிஞ்சு ரொம்ப கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கிடுச்சு அப்படியே படம் வந்து. என்னடா இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கொஞ்சம் தோண ஆரம்பிச்சிச்சு. பெர்ஃபார்மன்ஸையும் நான் பேசிக்கலி பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்காக தான் இந்த படமே நான் வந்தேன் நான். பட் அதையும் தாண்டி படத்தை வந்து செகண்ட் ஹாஃப் வந்து அதையும் படத்தையும் நோட் பண்ண வச்சிருச்சு அந்த ஸ்க்ரீன் பிளே. பிகாஸ் ஒரு பெரிய கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதே ஹைப்பு குறை எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணுது. அண்ட் செகண்ட் ஹாஃப்லாம் அங்கேயும் சீன்ஸ் வந்து ரிலேட் ஆகிற மாதிரியே தெரியல. அங்கே கொஞ்சம் கொஞ்சம் பிசுவு தட்டமாக இருந்துச்சு. சில சீன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது இந்த சீனுக்கும் அந்த சீனுக்கும் ரிலேட் ஆகாத மாதிரியே தெரியல. அன்வான்ட் கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன்ஸ் இன் செகண்ட் ஹாஃப். சுஷாந்த் சிங்கோட பேரண்ட்ஸே வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் இன்ட்ரோடக்ஷனே பண்ணுறாங்க. ஆக்சுவலி எந்த ஒரு டைலாகும் தெரியாமல் அப்படியே பையன் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு இடத்துல வந்து இருக்காரு. ஹிஸ் ஹெல்த் இஸ் கெட்டிங் டிட்டீரியேட்டட். அந்த ஒரு சீக்வன்ஸில் வந்து அப்படியே அவங்க அம்மா அப்பாவை காமிக்கிறாங்க. ஒரே ஒரு சீனில் தான் அவங்க அம்மா அப்பாவை காமிக்கிறாங்க. காமிச்சிட்டு தேர் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் லைக் அ ஸ்டாச்சு அண்ட் வாட்சிங் ஹிஸ் சன் இன் ஒரு சேடான ஒரு இதில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதோட அந்த சீனை முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கூட காமிக்கல. அண்டு இந்த மாதிரி ட்ராபேக்ஸ்லாம் வந்து செகண்ட் ஹாஃபில் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் அமேசிங். ஒரு நல்ல ஒரு ஃபீல் தர மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு செகண்ட் ஹாஃப் இல்லைனே சொல்லலாம். ஆக்சுவலி இந்த படம் வந்து ஃபால்ட் இன் ஆர் ஸ்டார்ஸ்னு ஒரு புக்கை அடாப்ட் பண்ணி தான், ஜான் க்ரீன் ஒருத்தர் எழுதியிருக்காரு, அந்த புக்கை அடாப்ட் பண்ணி தான் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இங்கிலீஷ்லேயே அந்த படம் எடுத்திருக்காங்க. ஃபால்ட் இன் ஆர் ஸ்டார்ஸ்னு டைட்டில் வச்சு அந்த படம் எடுத்திருக்காங்க. அந்த படம் இல்லாமல் நம்ம ஊர் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஊர் அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு தான் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. ரெண்டு படத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா தட் ஃபில்ம் வாஸ் பெட்டர். இந்த படம் வந்து ஆக்சுவலி நம்ம ஊர் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னு, பட் இன்ஃபேக்ட் நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஓவராலாக இட் வாஸ் ஓகே கைண்ட் ஆஃப் ஃபிலிம். ஒரு வாட்டி பார்க்கலாம். பட் சுஷாந்த் சிங் ராஜ்புட்டுக்காக இந்த படத்தை வந்து பல வாட்டி பார்க்கலாம். ஸோ ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த படத்துக்கு வந்து என்னோட ரேட்டிங் எவ்வளோனா 3 out of 5. அந்த ரேட்டிங்ஸ் கண்டிப்பாக கொடுக்கலாம். அதுக்கான ஏற்ற எலமெண்ட்ஸ் வந்து இந்த படத்தை நிறையவே இருந்துச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ தெரியாது. படம் பார்க்கும்போது சைடாக ஒரு கர்ச்சீஃபை வச்சுக்கோங்க இந்த படத்தில் பார்க்கும்போது. ஏன்னா படத்தையும் தாண்டி நிறைய பேர் வந்து இந்த படத்தை வந்து நான் சுஷாந்த் சிங் ராஜ்புட்டுக்காக தான் நான் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் லாங்குவேஜஸ் லாங்குவேஜெல்லாம் விடுங்கப்பா, ஹிந்தி ஹிந்திலாம் விடுங்க, கதையெல்லாம் விடுங்க, நான் என் தலைவனோட ஆக்டிங்கை பார்க்கறதுக்காக தான் நானே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படி பார்க்க வந்திருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக அழுக வரும். ஸோ இன்ஃபேக்ட் எனக்கே அழுக வந்துச்சு. எனக்கு அந்த படம் முடிச்சதுக்கப்புறம் சில அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் காமிப்பாங்க, அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. வாஸ்டிஃபுல்லி ஃபீல் வித் இயர்ஸ் ஆஃப்டர் வாட்சிங் திஸ் ஃபிலிம். ஸோ அதுக்காக தான் சொன்னேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் காப்பி பேஸ்ட். எங்கள் சேனலுக்கு வந்து அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் இருக்குது, அதே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். ஸோ ஹோப் யூ என்ஜாய் த வீடியோ கைஸ். பாய்.